இரண்டு மாதங்களில் ஒரு மாதம் புனிதமிக்க மாதமாக அறிவிப்பு பிரகடனம் செய்து அந்த புனிதமிக்க மாதத்திலே வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்குமே வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த வல்லோன் இறைவன் இந்த மக்களை 11 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே கழித்த நீங்கள் இந்த ஒரு மாதமாவது படைத்த இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கல்விகளை உங்களுடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் வல்லோன் இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஒரு மாதத்தை முழுக்க முழுக்க கொடுத்து மனிதர்களை எந்தெந்த வழிகளெல்லாம் புனிதர்களாக ஆக்கலாம் என்கிற ஒரு அடிப்படையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய மனிதனுக்குண்டான தண்ணீர், உணவு, பழ வகைகள், தானிய வகைகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த மனிதனை பட்டினி இருக்க சொல்லி பட்டினி இருப்பதன் மூலமாக பக்குவமாக பாவங்களில் இருந்து அவனை தடுக்க வைத்து பல பாவங்களில் இருந்து அவனை மீட்டெடுத்து வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஒரு மாதம் அவனை ஃபில்டர் பண்ணி மனிதனை புனிதனாக்கி மனிதனுடைய இயற்கை நிலைகளை மாற்றி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் செய்வானோ மற்ற நாட்களில் எல்லாவற்றையும் அந்த மனிதன் விட்டு தன்னுடைய பாவமான காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தன்னுடைய சுய தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இது அல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் மது போன்றவற்றை விட்டும் வல்லோன் இறைவன் தடுத்த அந்த விஷயங்களை முழுமையாக அந்த மனிதன் தடுத்து எல்லாவற்றையும் மேலாக தன்னுடைய நாவால், தன்னுடைய பார்வையால், தன்னுடைய காலால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால், தன்னுடைய எந்த உறுப்புகளாலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்ற ஒரு காரணத்தினால அந்த மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் எல்லா பாவங்களிலும் ஒரு